ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஎம்கே டெக். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விவோ Y20 இந்த மொபைலை அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளுக்கு என்னென்ன இருக்கும், இது இன்டர்ஃபேஸ் என்னென்ன கொடுத்துக்கான்னு பார்ப்போம். இதோட சைஸ் வந்து சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெட்டோட சைஸ் எவ்வளோ, பாடியோட சைஸ் எவ்வளோலாம் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்எம் டபிள்யூடிஏ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் ஒயிட், 4GB ரேமு, 64GB இன்டர்னல் மெமரி. இதோட ஸ்க்ரீனோட இன்ச் வந்து 16.55 சென்டிமீட்டர். மாடல் வந்து V2029. என்ன இருக்குன்னா, ஒரு ஹேண்ட்செட் அதாவது ஒரு மொபைல் இருக்குது, சார்ஜர் அந்த ஒயிட் கலரில் மண்டர் அதை மட்டும் இருக்குது, அப்புறம் யூஎஸ்பி கேபிள் அந்த ஒயர் மட்டும் இருக்கும், வாரண்டி கார்டு அந்த கார்டை உங்கள் கடையிலே எடுத்துக்கிட்டாக ஃபில் பண்ணிட்டு, அடுத்து குயிக் கைட் அதாவது என்னென்ன இருக்குது அப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அந்த கைடு, சிம் எஜெக்ஷன் டூல் அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அது, அப்புறம் ஒரு கேஸ் அதாவது கவர், மொபைல் கவர். ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,990 ரூபா, ஆனால் கடையில் வந்து 13,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே என்னென்ன இருக்கும் பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் மேலே அந்த மாதிரி ஒரு கவர் இருக்குது, இதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் ஃபோன் இருக்குது, டான் ஒயிட் கலர் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவர் போட்டுக்கலாம், உங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியுது, வெளியே இன்டர்ஃபேஸ் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிம் எஜெக்ஷன் டூல், அது இதுதான் அந்த குயிக் ஸ்டார்ட் கைடுன்றது. அடுத்து இந்த ஐஎம்ஐஎம்ஐ அந்த ஸ்டிக்கரு, இதான் ஃப்ரெண்ட்ஸ் வாரண்டி கார்டு. இதில் ஒரு பேஜ் மட்டும் கடையில் கழித்து எடுத்துக்கிடுவாங்க. அடுத்து இதுதான் அந்த சார்ஜரோட ஹெட்டுன்றது, இது யூஎஸ்பி ஒயர். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, கவர் நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு அட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஃபோனை ஆன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் ஃபோனு கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நான் அதில் ஏற்கனவே எல்லோரும் செட் பண்ணியிருந்தேன் வேணா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. கேமரா கிளியராக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு, இதில் அந்த கேமரா மூணு கேமரா இருக்குது, கீழே லைட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேமரா சைஸ் என்னன்னு சைடில் எழுதியிருக்காங்க. இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டை காணாம ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு தேடினேன், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சைடில் இந்த பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஏற்கனவே பாஸ்வேர்டு போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு இப்போ உள்ளே போய் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச இந்த நெட்டு ஆன் பண்ணுறது அதெல்லாம் மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஸ் ஃபுல்லாக கீழே இருக்குது. நான் எல்லா ஆப்பையும் தேவைப்படும் சொல்லிட்டு இங்கே நான் கூட எடுத்து வச்சிட்டேன் தனித்தனியாக ஒவ்வொரு ஃபோல்டரா. இப்போ கேமரா கிளாரிட்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் கிளாரிட்டி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இந்த ஃபோனை வச்சு அந்த ஃபோனில் பார்க்கலாம், கொஞ்சம் இதாக மங்களாக தெரியும். அப்படி இருந்தும் எவ்வளோ கிளியராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வால்யூம் மேல் பட்டனையும் கீழ் பட்டன் ரெண்டில் ஏதாவது பட்டன் அவங்களாம் கிளிக் ஃபோட்டோ எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வீடியோ ஆப்ஷன், போர்ட்ரேட் மூடு, பேனோ மூடு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபோன் நல்லா குவாலிட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது மெத்தட்ஸு தப்பாக இருந்துச்சா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மேலே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெட் டேட்டா ஆன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் கேப்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஃப்ரெண்ட்ஸ், ஒய்ஃபை ப்ளூடூத் எல்லாமே அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்த்த ஒன்று இருக்குது, என்ன நீளே பாருங்கள், ஸ்க்ரீன் ரெக்கார்டர். நம்ம முக்கியவாசி இந்த இது இருக்கான்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். நான் அதுதான் இருக்கான்னு பார்த்தேன், எனக்கு இது வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஐ ப்ரொடெக்ஷன், அது எப்பவுமே ஆன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்தவித கண் எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது ஈஸி டச், இது எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன் எனேபிள் பண்ணி காமிக்கிறேன். சைடில் ஒரு புல் டாட் மாதிரி இருக்கா, இது தொட்டினா இதிலே எல்லாமே வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.